ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மாமாவுக்கு வந்து பர்த்டே இன்றைக்கி, அதனால் வந்து என்னால் கடைக்கு போக முடியல, எதுவும் வாங்க முடியல. நான் வந்து சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் வாங்கினு சொல்லி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்னதாக கிஃப்ட் வாங்கினு சொல்லி வச்சுருக்கேன். ஆல்ரெடி மாமா கேட்பார் என்ன, இன்னும் கேட்கவே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வீட்டில் சாமி கும்பிடலான்ட்டு மாமாவுக்கு பிடிச்ச மாதிரி பாயாசமும் வடையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாமாவுக்கு தெரியாது. சரி, இப்போது போயிட்டு வடை சுட்டுட்டு பாயாசம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். மாமாவுக்கு தெரியாது தான் ரூம்புலேருந்து பேசிகிட்ருக்கேன், அதுவும் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன். ஆனால் கேட்கும்ட்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம் நம்ம. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் இங்கே பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. வந்து நான் வந்து மாவெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன், வடைக்கு ஒசரம் மாவு அரைச்சி வச்சிட்டேன். எல்லாமே போட்டு பிசைஞ்சும் வச்சியாச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு எல்லாமே வடை சுட்டுக்கலாம் நம்ம. என்ன பண்ணிட்டு இருக்க கிச்சன் உள்ளேன்னு கேட்டாங்க. நான் எதுவும் சொல்லாத வந்து கதவு லாக் பண்ணிக்கினேன். பாவம் மாமாவுக்கு வந்து இந்த வருஷம் வந்து எதுவுமே செஞ்சும் கொடுக்கல. இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வந்து பிரியாணி செய்யலான் தான் இருந்தோம். வேலைக்கிழமையாக போயிடுச்சு, அதனால பிரியாணி செய்யலை. வேலைக்கிழமை கோச்சு சாப்பிட மாட்டோம், அதனால் வந்து வேலைக்கிழமை செய்ய முடியாது போயிடுச்சு. சரி, அவருக்கு ஏற்ற பிடிச்ச மாதிரி ஒரு பாயாசம் இல்லையாச்சும் வடை எதனா சுட்டு கொடுக்கலாம். அது அவருக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிரிஞ்சு பிடிக்கும். சரி, பிரிஞ்சு வந்து நைட்டுக்காக செஞ்சுக்கலாம். எங்கள் வெட்டிங் டே கூட அவர் பிரிஞ்சு தான் கேட்டார், பிரிஞ்சு தான் செஞ்சு கொடுத்தேன். போன வருஷம் வந்து மாமா கிஃப்ட் எங்கிட்ட, போன வருஷம் நானும் அப்பா வந்து கடைக்கு போனோம். இந்த வருஷம் வந்து எங்கேயும் போகவும் முடியல, இங்கேயும் மழையாகவும் இருக்கு. பாப்பா வச்சுன்னு எங்கேயும் போகக்கூடாதுல்ல, நீங்களும் பாப்பா வச்சுன்னு பத்திரமா இருக்க சொல்லியிருக்கீங்க. அதனால பாப்பா வச்சுக்கின்னு பாப்பாவோட அவங்க அப்பாவுக்கு வடையும் பாயசமும் செஞ்சு கொடுக்கணும். இதுவே திட்ட போறாங்க என்ன, ஏன் செஞ்சுட்டு இருக்கேன் மாமா. வாங்க, நீங்களும் வாங்க, வடை பாயாசம் எல்லாம் சாப்பிடலாம். மாமாவுக்கு விஷ் பண்ணுங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வேண்டிக்குங்க, மாமாவுக்கு சாமி கும்பிட்டுருக்குங்க. பாயாசம் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாயாசத்தில் வந்து முந்திரி, பாதாம், ஏலக்காலாம் இன்னும் போடல, அதனால அது போட்டு தாளிச்சுக்கலாம். அப்பா, நெய் வாசனை கொம 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 கொமன்னு வருது. இப்போ இது கூட செஞ்சு கூட நான் வந்து உடனே எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டேன். இதை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் மாமா கிட்டே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவேன். மாமா எதுனாச்சும் கேட்குறாரா இல்லையான்னு பார்க்கலாம். நம்ம கேட்டால் அப்போ கொடுக்கலாம். இல்லையா, நான் மாமா வந்து தனியாக வடை தனியாக பாயசம்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. இந்த இந்த வடையை வந்து பாயசத்தில் தொட்டு அதில் சாப்பிடுவார், அது அவருக்கு ஒரு டேஸ்ட். அது வடையும் ரெடி ஆயிடுச்சு. வடை ரெடி. ஃபஸ்ட்டு போட்ட வடை மேலே வரவே இல்லை. இப்போ போட்ட வடை ஒண்டி பாருங்க, போட்டோன்னு எல்லாமே மேலே வந்துருக்கு. ரெண்டாவதும் வடை போட்டாச்சு. இன்னும் நானா பத்திரம் அதிகமாக சோகமாக பண்ணிருந்தேன். நான் சோகமாக இருக்கிற ஒன்றும் சோகமாலாம் ஒன்றும் இல்லையா? ஐயோ, இன்னும் அவ்வளோ அழகாக பேசுறியே. நான் அழகாக பேசுறேன். ஒன்றும் இல்லைன்னா பர்த்டே அதுவுமா ஹாப்பியா இருக்கணும். ஆமா, உன் பர்த்டே மட்டும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, நானும் செயின் போட்டேன். எனக்கு என்ன பண்ணீங்க? என்னால போய் வாங்க முடியாதுல்ல, மழையா வேற இருக்கு, பாப்பா இருக்குல்ல, நான் போக முடியாது. அதே மழையில தான் நான் வரும், உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு. நான் போக முடியாதுல, நான் போனா உனக்கு வாங்கி கொடுப்பேன்ல, அப்பா வேலைக்கு. பரவாயில்ல விடுங்க, நீங்க மட்டும் சந்தோஷமா இருங்க. ஐயோ, நீ கோபமாங்கிறப்ப கூட அழகா இருந்தா. சரி நானா, ஃபீல் பண்ணாத நானா. உனக்கு இப்ப 35 வயசா 40 வயசா? 60 வயசா? ஏன் வயசு யாத்திர? வயசு கம்மியா இருக்கணுமா? வயசு கம்மி இல்லை, சின்ன பையன்தான். மீசிய முறுக்கி விடு, நிக்கவே விடு, ஒன்னும் முறுக்கி கெத்து பாணி. நீ மட்டும் ட்ரெஸ் வாங்கிக்கின, செயின் வாங்கிக்கின, எல்லாம் வாங்கிக்கின. சரி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ எனக்கு பர்த்டே அத்தனை, நீ என்ன பண்ண, நீ எனக்காக ஒன்னு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தியா, இல்ல எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியா? மனசு கஷ்டமா இல்லனா எனக்கு எதனா சமையலாவது எதுவும் பண்ணி கொடுத்தியா? நீங்க என்ன பிரியாணி எல்லாம் செஞ்சிருக்கலாம். அப்படி எல்லாம் வேலைக்கிழமை சரி, எதனா பாயாசமோ இல்ல கேசரியோ பிரிஞ்சி சாதம் செஞ்சிருக்கலாம்ல.
சாப்பாட்டுக்கு பிரியாணி தேவையில்லப்பா, பிரிஞ்சி சாதம்னா செஞ்சிருக்கலாம்ல. உங்களுக்கு பெண்ணாதான் பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நீ மட்டும் சந்தோஷமா இரு. சரியா? சரி வரேன். நீ ஹாப்பியா ஒரு கொஞ்ச நேரத்துல ஒன்னும் தேவையில்ல, கிளம்பு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, காட்டுறது உனக்கு. என்ன சர்ப்ரைஸ் தெரியா? காட்டுறது நானா? அடிக்கலாம் இருக்குது. பழைய ஷர்ட் போட்டு அப்ப நீ பழைய ஷர்ட்டு இன்னைக்கு பத்திரமா நினைச்சு அந்த டைம் நான் எங்க இருந்திருப்பேன்? என்னோட நீ சின்ன பொண்ணு தானே, அதனால உங்க அப்பா வேற வேலையா இருந்திருப்பாசிங் நடந்திருக்கோம். உங்களுக்கு கல்யாணம் அந்த மாதிரி ஒரு ப்ராசஸிங் நடந்திருக்கும். எனக்கு கல்யாணமா? உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு கல்யாணம், நீ தானே பெரிய பொண்ணு, அதனால ப்ராசஸிங் எதனா கல்யாணம் அந்த மாதிரி எதனா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். சோகமா இருந்த ஹாப்பி பண்ணிட்டேன். பாயாசம், ஒரு பிரிஞ்சி சாதம், ஒரு பிரியாணி. வடையா? பால் பாயசம். நீயா செஞ்ச? இன்னைக்கு எனக்கு பர்த்டே நாள செஞ்சியா? எதுக்குப்பா இந்த மாதிரி எல்லாம் உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? நீங்க தானே சொன்னீங்க உங்க பர்த்டேக்கு வந்து அப்பாவும் அம்மாவும் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க என் பர்த்டேக்கு ஸ்வீட் கூட வீட்டுல செய்யல. உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ற? இதுன்னு கட்ட உள்ள இருக்குதுல்லாம் கொடுக்கணும். Thank you. அதுக்கப்புறம்
அம்மாக்கு. வந்தம்மா நீ சாப்பிடு, நீண்ணா நீ சாடு சாடு, நான் சாப்பிட்றேன். சரி ஓகே. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல மாமா வந்து வடை பாயசம் எப்படி சாப்பிடுவாருன்னு சொன்னேன், அதே மாதிரி சாப்பிட்றேன். அதுலேருந்து நான் சொல்லியிருந்தேன்மா, செய்யறப்ப வீட்டு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லலிதா, ஹாப்பியா இருக்குது. நான் வந்து காலையில இருந்து கொஞ்சம் டல்லாவே இருந்தேன், ஆகல. எப்பவுமே வந்து பர்த்டே ஆனதுமா நீ அதெல்லாம் செய்வ, எப்பவுமே காலையில எதனா ஒண்ணு செய்வா, பிரியாணியோ அது சனிக்கிழமையோ வேலைக்கிழமையோ எதோ ஒண்ணு. ஆனா வந்து எனக்கு பிரியாணி பிரிஞ்சு எத்தனா ஒண்ணு செஞ்சு கொடுத்துருவேன். ஆனா வந்து இந்த வாட்டி தான் எதுவுமே செய்யல. காலையில இருந்து நான் ஏந்துக்கிறேன், கண்டுக்கவே இல்ல. ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும்தான் விஷ் பண்ணா, அதோட வேற எதுவுமே கண்டுக்கவே இல்ல. என்ன வேணும் ஏது வேணும்னு கூட என்கிட்ட கேட்கல. சரின்னு நானும் விட்டுட்டேன். சரி என்னன்னு தெரியல, அவளுக்கு ஏதோ உடம்பு தயாரா இருக்கு போல இருக்கு, நானும் விட்டுட்டேன். ஆனா வந்து வடை பாயாசம் சட்டு இதெல்லாம் பார்த்தவொடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அது வந்து லலிதா பிரெக்னண்டா இருந்து எனக்கு ஹாப்பி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, ஐ லவ் யூ சோ மச். ஐ டூ லவ் யூ. மறக்காம எனக்கு வந்து விஷ் பண்ணுங்க சொல்லிட்டு, ஆல்ரெடி மாமா விஷ் பண்ணுங்க, சாமி கிட்ட வேண்டிங்க எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க மாமாக்கு, கமெண்ட்ஸ் பண்ணுங்க பர்த்டேக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ஷர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வடை பாயாசம்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், நல்லா இருக்கு. பக்கத்துல பெல் பட்டனை டக்குன்னு அழுத்திடுங்க.